வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் மிக்சர். பூந்தி ஓமப்பொடியெல்லாம் பொறிக்காமல் வெறும் அவலை வச்சே செம டேஸ்டியாக இந்த மிக்சரை செஞ்சிடலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் அவல், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் பாதாம் பருப்பு, 1/2 கப் முந்திரி பருப்பு, 1/2 கப் காய்ந்த தேங்காய் துண்டுகள், 2 டேபிள்ஸ்பூன் உலர் திராட்சை, 20-25 கருவேற்பிலை இலைகள், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கடைசியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1-2 டீஸ்பூன் பொடித்த சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. 2 கப்பு அவலை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. டைரக்டாக அவலை போட்டால் அவல் வந்து நல்லா செதறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு கிளறி எல்லா அவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா அவலையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் வேர்க்கடலையை அதே மாதிரி பொறிச்சு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபடணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதில் சேர்த்துக்க போகிறோம். பாதாமை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அதையும் அந்த தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை அதிக நேரம் வறுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காயை வறுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் வேணாலும் வறுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் வறுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வறுபட்டுரும். உலர் திராட்சை நல்ல பெருசார வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதையும் அந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக கருவேற்பிலையை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அதையும் அந்த தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயோடு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக சேர்த்தோன்னா மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா சாமான்களையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான தீயில எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ரொம்ப கம்மியான தீலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய செம டேஸ்டியான அவல் மிக்சர் ரெடி. இப்போது விருப்பப்படுறவங்க கடைசியாக இதில் கொஞ்சம் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. செம டேஸ்டியான அவல் மிக்சர் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அவல் மிக்சருக்கான சில குறிப்புகள். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ், அதாவது பாதாம், முந்திரி, வேர்க்கடலை போன்ற பொருட்களை நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இல்லைனா சேர்க்காம கூட விடலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டீங்கன்னா சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு மற்றும் சர்க்கரை கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு சேர்க்க விருப்பப்படுறவங்க 4-5 பல்ல பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதையும் எண்ணெயில் பொறிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. கடைசியாக மிக்சரை நல்லா தட்டில் கொட்டி ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஈரப்பதம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.